ஜேசி கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இன்னொரு கிருபை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பைபிள் சொல்லுகிறது இந்த நாள் ரட்சணிய நாள் இப்பொழுதே அனுக்கிரக காலம் கிறிஸ்து ஜேசுவுக்குள் உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது கிறிஸ்து ஜேசுவுக்குள் எங்களுக்கு ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் தேவனங்களை ஆசீர்வாதித்திருக்கிறார் சோ எங்கட ஸ்டார்டிங் பாயிண்டே டோப்பில நாங்க தொடங்கி இருக்கிறோம் ஏனென்றால் ஸ்டார்டிங் பாயிண்டே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்ன கன விஷயங்கள் எங்களுக்கு ஏற்புடையதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் மனுஷனாகவே இருந்தோம் ஆவியானவரை நிரந்தரமாக வாசமாக கொண்டிருக்கவில்லை அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாங்கள் இருந்ததில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் எங்கட பிறப்பே அந்த ஜெய்சு கிறிஸ்துக்கு நன்றி அவர் வந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் அவருடைய உயிர் தெழுதலை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகனாய் மகளாய் நாங்கள் பிறக்கிறோம் அல்ல ஆகவே எங்கள்ட்ட ஸ்டார்டிங் பாயிண்டே டொப்பெல்லாம் தொடங்குறது ஒரு வசனத்தை வாசித்து இன்றைய இதை கொஞ்சம் குய்காமடிக்கலான் இருக்கேன் ஓகே ஜோவான் மூண்டு மூண்டு ஜேசு கிறிஸ்து நிக்க தேமஸ் என்ற ஒரு 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 அவன் கெஸ்ட் பண்ணுவான் பிரைஸ் தயவு செய்து இந்த கிருபை நேரம் நிகழ்ச்சியை மற்றவரிடம் பயன் தோள்ளுங்கள் இது தொடங்கி இந்த மூன்று மாசமும் கொஞ்ச நாளமாக இருக்கிறது பல சாட்சிகள் நல்ல வெற்றியானமான வாழ்க்கை விடுதலை சுகம் நிம்மதி என்றெல்லாம் பல பேருக்கு வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது

ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள் இது இதை நினைக்கும் பொழுதே சுய சுயநலம் உங்களில் இருக்கிற பிரச்சனை உங்களோட கோபம் தாபம் எல்லாம் உங்களை விட்டு போவிடும் சர்வத்தையும் படைத்தான் என்ற ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நீ ஒரு பெருமதியான ஆள் கிறிஸ்டியானிட்டி ஓகே அந்த கிறிஸ்துவுக்குல பாருங்க ஜூதருக்குள்ளே ஜோவான் மூன்று முதலாம் அதிகாரத்திலிருந்து ஜூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட ஒரு பரிசு அவன் ரா காலத்திலே ஜெய்சுவனிடத்தில் வந்து இரவு இரவுலான் வர்றான் என்ற அவனுக்கு பகல்ல ஜெய்சுவோட கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை என்றால் அவன் இருக்கிற பொசிஷன் அப்படி யூதர்களுடைய அந்த பரசேன் சௌசேனா இருக்கிறான் அவங்களுடைய போர்டில் இருக்கிறான் கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கிறான் லீடராக இருக்கிறான் அவங்க ஜெய்சுவை எதிர்க்கிறாங்க நியாயபுரமான போதர்களாக இருக்கிறபடியால் எதிர்க்கிறாங்க ஆனால் இவன் மாத்திரம் கொஞ்சம் ஞானமுள்ளவனா இருந்தான் அவன் அவன் யோசித்தான் லுக் நாங்கள் எங்களால் ஒரு தன சுகப்படுத்த முடியவில்லை செத்தால உயிரோடு எழுப்ப முடியவில்லை மற்றவன் பிரச்சனைகளை நீக்க முடியவில்லை குஷ்டரோகியை சுகமாக்க முடியவில்லை புறப்பாளைய ஊனமா பிறந்தவனை எழும்பி நடக்க வைக்க முடியவில்லை ஆனா இவர் சிம்பிளா வந்து பாவிகளோடும் சாதாரண மனசரோடையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற இவர் இந்த அற்புதங்களை செய்கிறார் அவனுக்கு ஒரு ஞானம் வந்தது லுக் இது சாதாரண ஆளால ஆளால செய்யக்கூடிய விஷயம் இல்லை அதனால் இவரிடம் இரவில வாரான் பிளீஸ் அந்த கதையை பார்ப்பேன் அவன் ராக் காலத்திலே இடத்தில் வந்து ரஃபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் உண்மையா இப்ப ஒரு இப்பொரு ஒரு ஒரு சாதிய ஒரு மூடொண்டு கிளம்பி இருக்கு தமிழ் திருச்சபைகளை ஒருதன் பெரிசாக அற்புதம் செய்தால் அவன் கள்ளத்தீர்க்க தரிசி அல்லது அந்தி கிறிஸ்துவ என்று அந்தி கிறிஸ்துவாலையும் இவங்களாலும் ஒருதனை சுகப்படுத்த முடியாது ஓகே கிறிஸ்து வந்து செய்ததெல்லாம் பெரிய அற்புதங்கள் அப்பா அற்புதங்களை நீங்கள் நம்பவில்லை என்றால் நம்ப மாட்டீர்கள் ஜே சொன்னார் நான் நான் செய்த கிரியர்களையும் செய்வீர்கள் அதை விட மேலான காரியங்களையும் செய்வீர்கள் அற்புதங்களை நம்புங்கள் அற்புதங்களை நம்பவில்லை என்றால் உங்களோட விசுவாசத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க உங்களால உலக உலக லொஜிக்க மீறி ஒருவன் நல்லா இருந்தால் அல்லது அவன் சுகமானால் அல்லது மறைத்தோல் அவன் உயிரோடு எழுமினான் அல்லது எழுப்பப்பட்டான் என்றதை நம்ப உங்களால் நம்ப முடியாது நீங்கள் அற்புத அடையாளங்களை நீங்கள் நம்பாவிட்டால் உங்களோட வாழ்க்கையையும் அற்புத அடையாளங்கள் நடக்காது உலகத்திலே நடக்கிற சாதாரண மனசனுக்கு நடக்கிறது வாழ்க்கையிலேயே நடக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு கிறிஸ்து வேணுமே வேணுமே பிறகு பாஸ்டர் அற்புத அடையாளங்களை நம்புங்கள் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார் அதே ஆவியானவர் எங்களுக்குள் வாசமா இருப்பதனால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க இருக்கிறார் அந்த கிறிஸ்துவ மெரித்தோன் தெளிப்பின் அந்த ரீசரக்ஷன் பவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் வேலை செய்கிறது துணிந்து கைகளை வையுங்கள் அப்பொழுது சுகம் உண்டாகும் அல்ல லூயா ராத்திரி ஒரு 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 நச்சேதி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஸ்ரீலங்கால இருந்து தாய்க்கு ரொம்ப பிரச்சனை என்று சொல்லி நெஞ்சு அடைக்குது சளி இல்லாம அடைக்குது பயந்து போய் அம்புலன்ஸுக்கு அடிக்கிறதா என்று சொல்லி போட்டு எனக்கு அடித்தார் நெஞ்சில ஹைய் ஜெய்சு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுங்க உனக்கு இந்த எந்த அதிகாரமும் இல்லை எல்லாம் நெஞ்சு இருக்கம் எல்லா எல்லா தடிமன் எல்லா இருமல் நெஞ்சு நெஞ்சுனோ வலிகள் அவுட் இந்த நேம் ஆப் ஜீசஸ் வித் இன் ஃபைவ் மினிட்ஸ் அந்த சகோதரி மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தா தேங்க்யூ பிரதர் எங்க அம்மா நிம்மதியா நல்ல நித்திரை கொள்றான் உங்கள் கைகளினால் எந்த அற்புத அடையாளங்களும் நடக்கும் படிக்கு ஜேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் புதிய சிருஷ்டிப்பாய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் போலவே சிருஷ்டி தலைப்பு புதிய சிருஷ்டிப்பா இருக்கிறீர்கள் பைபிள் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டிப்பாய் இருக்கிறான் பழையனே எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின புதிதாயின எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கு சாதாரண ஆக்கள் இல்லப்ப சாதாரண மனுஷனை போல திங்க் பண்ணாதீங்க ஏனென்றால் உங்களுக்குள்ள கிறிஸ்துவ மரித்தோல் தெளிப்பின் ஆவியானவர் நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறார் அல்லல்லுயா அது மாத்திரமல்ல உங்க பழையனை எல்லாம் ஒழிந்தன பழைய பாப சாப எல்லா கட்டுக்கள் எல்லா சாபங்களும் முடிவுக்கு வந்தாயிட்டு எல்லாம் புதிதாயின அந்த புதிதாயின புதிய சிருஷ்டிப்புக்குள் தேவனிடம் இருந்த அத்தனை காரியங்களும் உங்களுக்குள் நிரம்பி போய் இருக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாய் இதை நம்பி நீங்கள் என்றால் இதை விசுவாசித்தீங்க என்றால் இப்படியான காரியங்கள் மற்றவர்களை சுகப்படுத்துவீர்கள் விடுதலையாக்குவீர்கள் ஒருதன கையை கொடுத்து டோன்பொரி மை சேனல் சொல்லுங்கள் அவன் அவன் கவலை அவனுக்கு எப்படி போகணும்ன்றே தெரியும் தெரியாது அந்த மாதிரி தேவன் உங்களை வல்லமையாக சிருஷ்டித்திருக்கிறார் அல லூயா அதால அதெல்லாம் இந்த இந்த நிக்கதேமி கண்டவன் ஜெய்சி கிருஷ் கிறிஸ்துவமியிருந்து வெல்லமையை கண்டான் இது சம்திங் யூனோ அமேசிங் திங் எவவுட் டீம் வந்துட்டு வந்து நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஸோ தேவனிடத்துலேருந்து வந்த போதகர் ரெண்டாவது தானப்பா ஹீலிங் செய்வான் ஹீலிங் செய்யாமல் மற்றவர்களை புளசாரி சொல்லிக் கொண்டிருப்பாங்க அவங்களை நம்பாதீர்கள் ஐ மீன் ஹீலிங்கையே பண்றாங்க அற்புதம் நடந்தால் அது பிழையானதுன்னு சொல்றாங்க அற்புதம் தான் பிழை ஆமேன் என்ன பொருத்தம்ல பாவம் அண்டா ஒன்றுதான் உங்கள்ட்ட ஒருவன் வந்து கண்ணீரோடையும் கம்பளமோடையும் ஒரு போதகரா நீங்கள் ஒரு பாஸ்டரா இருந்து உங்கள்கிட்ட வந்து இப்பொழுதும் பலகாலமாய் கஷ்டத்திலேயும் கவலையிலையும் ஒரு இருப்பான்டா சம்திங் ரோங் வித் யூ யூ ஹேட் நீங்கள் நினைக்கிற விசுவாசத்தை விட்டு மரம் திரும்புங்கள் என்று நான் போதகர் மேற்கே சொல்றேன் என்றால் ஹீலிங்கை நம்புங்கள் அற்புத அடையாளங்களை நம்புங்கள் ஆமேன் நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் ஜெய்சு அவனுக்கு உத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் சோ கீ பாயிண்ட் பரலோர் ராஜ்யத்தின் தொடக்கமே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் உங்களால பரலோர் ராஜ்யத்தை காணவே முடியாது இப்ப பார்க்கவே முடியாது கிடையாது ஆனா காட் நீங்களும் நான் இதில் பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி பாயிருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி இல்லாதவர்கள் முதல் தடவைகள் இதை பார்க்கிறீர்கள் என்ற நான் உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி ஒரு ஒரு ரிலிஜன் அல்ல ஒரு மதம் அல்ல அது ஒரு வாழ்வு அது என்ன வாழ்வு என்றால் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டி கத்திரை வந்து உங்களுக்குள்ள வந்து நிரந்தரமாய் வாசம் பண்ணுவது கிறிஸ்துவானவர் தாமே தம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த கிறிஸ்டியானிட்டி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனை சதா காலங்களும் சுமந்து திரிவதுதான் அந்த கிறிஸ்டியானிட்டி அவர் உங்கள் தலையாயும் நீங்கள் அவருடைய சரீரமாயும் மாற்றப்படுறதான் கிறிஸ்டியானிட்டி அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் அவயவங்களுக்கு முரியவர்களாய் மாற்றப்படுறதான் கிறிஸ்டியானிட்டி அல்லா இட்ஸ் ப்ரொடக்ட் பை பேர்த் யூ பிகம் இன் கிரைஸ்ட் அதான் கிறிஸ்டியானிட்டி ஏமே அதுதான் சொல்லுது ஒருவன் மறுபடியும் ஆனா ஆனால் தைங்கோட் நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தோம் முதல் தடவை பார்க்கிறீர்களா ஒரு சின்ன புரியர் என்னோட சொல்லுங்க நெஞ்சிலே வச்சோன்னு சொல்லுங்க இன்றிலிருந்து என் ஆவி ஆத்ம சரீரம் என் வாழ்வு எல்லாவற்றுக்கும் ஆண்டவராயிரும் நீர் தேவன் உண்மைத்தோல் இருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் சதா காலங்களும் ஜீவிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் நீரே என் ஆண்டவர் தட்ஸ் ஆல் இதை நீங்க சொல்லும் பொழுது பாருங்க இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சிருஷ்டி சிருஷ்டிப்பும் இதை கேட்கிறது என்ற பிதா சொல்லுகிறார் வானத்திலிருந்து சொல்லுகிறார் லுக் எனக்கு என்ன சொல்ற இவர் என்னுடைய நேசமான பிரியகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் இவருக்கு செவி கொடுங்கள் என்று உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் அறிவித்திருக்கிறார் அதனால் நீங்கள் ஜெயசுவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது சர்வ சிருஷ்டிப்புக்கும் தெரிகிறது லுக் இவன் தேவனுடைய மகனாய் மகளாய் பிறந்துட்டான் பிசாசுக்கும் அது தெரியும் அதனால் அவனுக்கு உன் உங்களிடத்தில் ஒரு வித அதிகாரம் இல்லாமல் நீங்கள் புதிதாக பிறக்கிறீர்கள் ஆமேன் அதான் சொல்லுது ஜேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சர்வ சிருஷ்டி கர்த்த சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஜெய்சு கிறிஸ்து அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல மேனிசை சொல்லலாம் என்ன முந்தி போய் சொன்னபடியால சத்தியம் சத்தியமா சொல்ற மான் சத்தியமா சொல்ற மச்சான்னு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும் ஆனா ஜெயசு கிறிஸ்து பொய் உரைக்க முடியாத தேவன் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அதனால் நான் வெல்கம் பண்ணுகிறேன் நீங்கள் அன்பின் உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த கிருவை நேரம் நிகழ்ச்சியிலும் மற்றது கர்த்த நல்லவர் என்ற தலைப்பிலையும் பேசுகிற அந்த சத்தியங்களுக்குள் இணைந்திருங்கள் அதிசீக்கிரத்தில் உங்களோட வாழ்க்கை வாழ்க்கை செழித்து துளிர்ந்து வாழ்ந்து செலுத்திருப்பீர்கள் ஆமேன் நாங்கள் காரண்டி பண்றோம் சொல்றார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மாமிசத்தினால் மாமிசமா இருக்கும் ஆவியினால் ஆவியா இருக்கும் நான் சொல்றேன் ஆவியாக இருக்கிறது ஜெய்சு சொல்றார் என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது சோ இந்த வார்த்தையை கேட்டு நீங்க நம்பி நான் சொன்ன பிரேசை கேட்டு நீங்க நம்பி பிறக்கும் பொழுது நீங்கள் ஆவியாக பிறகு மனிதன் இஸ் எ ஸ்பிரிட் பீயிங் மனிதன் ஒரு ஆவியா இருக்கிறான் எப்படி இந்த பேஸ்புக் உள்ள பாக்குற ஆள் இல்லப்பா நான் எனக்குள்ளே ஒரு ஆள் இருக்கார் இது நான் இந்த பொடி வந்து ஒரு கேஸ் மாதிரி ஒரு வடிகோல் கேஸ் ஒரு கவர் மாதிரி இந்த கைக்கு போடுற கிளவுஸ் மாதிரி நான் இந்த உலகத்துல ஒரு சூட்டை போட்டு இந்த இந்த பொடியில தான் நான் என்னால வாசம் பண்ண முடியும் ஆனா உள்ளுக்கே இருக்கிற நான் வேறு ஆள் அந்த ஆவி வேறு ஆள் ஏன் ஏன் ஆவின்னு சொல்றேன்டா மெனிசன் இப்ப படிச்ச பெரிய டாக்டரா இருக்கலாம் அவருக்கே வருத்தம் பெறும் பிசிக்கல் பாடியில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் படிச்சிருந்தாலும் அவருக்கும் வருத்தம் வரும் ரொம்ப படித்த பிஹெச்டி படித்தவனுக்கும் மென்டல் சிக்னஸ் இல்னஸ் வரும் ஆகவே மெனிசன் நாங்கள் பார்க்குறா இல்லப்பா ஆவிக்குரிய உலகம் ஒன்று ஒன்று இருக்குது அந்த உலகம் எதை தீர்மானிக்குதோ அதுக்கேற்ற விதமாக உங்களோட ஃபிசிக்கல் லைஃப்பில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆவிக்குரிய பிரகாரமாய் உங்களுக்கு வருத்தம் துன்பம் கவலைகள் இருக்கும் என்றால் அது பிசிக்கலாகவும் வெளியில வரும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் அறிந்து கிறிஸ்து ஜேசுவுக்குள் நான் பிழைக்கிறேன் அசைக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி நம்பி விசுவாசிக்கும் பொழுது அது அந்த 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 ஏற்ற விஷயம் உள்ள வெளியில வரும் சுகம் சமாதானம் சந்தோஷம் விடுதலை கைட்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன உண்டாயிட்டோ அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு வெளியில வருது மனுஷன் மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் சோ நீங்க மனுஷரா இருக்கிறீங்க ஜெய்சுவா ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் புதிதாக பிறக்கிறீர்கள் புதிதான அந்த ஸ்பிரிட் புதிதான ஆவியாக இருக்கிறீர்கள் அல்ல லூயா இந்த இந்த புதிதாக என்ற புதிய சிருஷ்டிப்பு என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டு வருகிறேன் இந்த புதிய என்னென்ன வந்தாயிற்று என்பதை பார்ப்போம் நீங்கள் திருத்துவ குடும்பத்தில் ஒரு மகனாய் மகளாய் பிறக்கிறீர்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த இந்த சிலாக்கியம் ஒருதற்கும் இல்லை டூ ஜீசஸ் ஜெயசு வந்து செய்த மினிஸ்ட்ரி என்ற முடிவு என்னென்றால் நீங்கள் அவரை போலவே அவரை சாயலாகவே அதான் இருபத்தி நாலு சொல்லுது மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட உள்ளான மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் அகேன் யூ ஆர் போன் நியூ கிரியேஷன் அந்த நியூ கிரியேஷன் தன்மை என்னவாம் அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவ சாயலாகவே பிறந்திருக்கிறான் ஆமேன் சோ அதனால தான் உங்களை அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும் மற்றவனை விடுவிக்க முடியும் இந்த கண்ணீரோட வந்தவனை உங்களால விடுவிக்க முடியும் தற்கொலைக்கு போனவனை காப்பாற்றி இந்த வாழ்க்கையில நான் சொல்ற கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு நான் பிரே பண்ணியிருப்பேன் பெரிய பெரிய அற்புதங்கள் சாக போனவங்க நான் ஒரு கால் தமிழ் கடை சாட்சி சொன்ன நினைக்கிறேன் லண்டன்ல ஒரு தமிழ் கடைக்கு போன நான் இரவு பதினோரு மணிக்கு போக அந்த ஒரு கப்பல் வல்வெட்டுத்துறையை சேர்ந்த ஆக்கள் அதுல வியாபாரம் செய்து கொண்டிருந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏதோ கடைக்குள்ள தண்ணி வந்து அந்த கடை கடன்ல மூழ்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க அப்ப நான் பிள்ளைகளோட ஷாப்பிங் போனான்னு போட்டு வேறக்குல பார்த்தேன் அந்த அவர் வழக்கமா கதைக்குறவர் கதைக்காமல் டில்லில இப்படி இப்படி வச்சு கொண்டு இருந்தார் அப்ப நான் கிட்ட அண்ணன் என்ன நடந்தேன் அவர் சொல்றார் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னு தெரியல அப்பதான் எனக்கு அப்பதான் கிறிஸ்துவ தெரிஞ்சிரு கொஞ்ச நாள் அஞ்சு நாள் அண்ணே எனக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியல பட் டோன்ட் ஒரி ஒரு ஆள் வந்து ப்ரே பண்ணுவார் ஆண்டர் உங்களை கட்டாயம் காப்பாற்று நீங்கள் கவலைப்படாதீங்க பிறகு அப்போ இந்த அதுக்கு அப்புறம் என்ற ஃப்ரெண்ட் ஒரு வந்த பெரிய அற்புதம் வந்து அவனும் ப்ரே பண்ணி அவங்களை ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அண்டைக்கு இரவை தப்பிட்டாங்க அடுத்தடுத்த நாள் தான் எனக்கு தெரியும் அந்தக்கு இரவு அவங்க தற்கொலை செய்கிறாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை வேண்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஏன்னா கடன் தாங்க இல்லாமல் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வேண்டிட்டு இன்றைக்கு இரவுங்கிற வாழ்க்கையை முடிப்பம் என்று ஒன்று இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்கள ஒரு பெரிய ஆக்கலாய் உலகத்தை கலக்கி கொண்டிருக்காங்க ஆமே ஸோ இதுதான் அப்பா சிம்பிள் நீங்கள் மறுபடியும் பிறந்தால் இயேசுவை தரித்து கொண்டால் நீங்கள் போற இடங்களில் சுகம் உண்டாகும் நற்செய்தி உண்டாகும் விடுதலை உண்டாகும் நான் அண்மையிலே அதுக்கு லாஸ்ட் இயர் கடைசி பகுதியில் ஆஸ்திரேலியா போயிருந்தேன் எனக்கு என்னோட படிச்ச ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு சகோதரி சகோதரன் வீட்டை போயிருந்தேன் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவருடைய மகளுக்கு ஒரு திருமண விஷயங்கள் அதுல கொஞ்சம் டிலேஸ் இருக்குதா போல சொன்னார்கள் இவ்வளவுக்கும் அவங்க அச்சிக்கப்படவில்லை கிறிஸ்துவ தெரியாது என் ஃப்ரெண்ட் நான் டோன்ட் வரி ஆல் ப்ரே ஃபார் யூ ப்ரே நவம்பர்ல ப்ரே பண்ணி நான் டிசம்பர்ல போன் அடிக்குதல் கல்யாணம் எல்லாம் சரி வந்துட்டு தேங்க்யூ மகான் ஏனென்றால் இந்த வல்லமையை நாங்கள் தரித்து இருக்கிறோம் போன் அகேன் கிறிஸ்டியன் என்றால் சாதாரண ஆக்கள் இல்லை தே ஆர் போன் வித் பவர் ஹல லூயா அது இருக்கா பார்ப்போம் கலாத்தியரே இருக்காடுங்க என்னோட கலேசியன்ஸ் கனி நேரம் பிரீச் பண்ணல கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறை வாசிக்கிறேன் போனகேன் கிறிஸ்டியன் மறுபடியும் பிறந்த பிறந்தவன் என்றால் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அவனுக்கு என்னென்ன வந்தாயிற்று என்பதை பார்க்கிறேன் நான் இதுல வந்து உங்களுக்கு ஒன்னும் புதுசாண்டும் மடுத்திரையில உங்களுக்கு உண்டா இருக்கிற உங்களுக்கு ஏற்கனவே வந்து விஷயங்களை நான் உங்களுக்கு வார்த்தை கூடாக காண்பிக்கிறேன் உங்கள்ட்ட என்ன இருக்கன்று தெரிஞ்சா தானப்பா செலவழிக்கலாம் இப்ப இந்த பேங்க்ல ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் இருக்கன்று தெரிஞ்சா மாத்திரம் ஐ கேன் ஸ்பெண்ட் இட் பேங்க்ல காசு வந்தது தெரியாட்டில் எனக்கும் பிச்சைக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லை பாருங்க அதுபோல தான் உங்களுக்கு என்ன வந்தாயிற்று என்பதை நீங்கள் கண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது ஐம் டெல்லிங் யூ இந்த உலகத்தை கலக்கிறார்களா நீங்கள் இருப்பீர்கள் இந்த கஷ்டம் கவலை என்றெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் எட்டியும் பார்க்காது வந்தாலும் வந்த வழியில் ஓடிடும் ஓகே கலாத்தியர் மூன்று இருபத்தாறு நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து ஜேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே பாருங்க இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது திஸ் இஸ் அ கரண்ட் அவர் ரியாலிட்டி இப்போ நான் சொல்றேன் நான் அடிக்கடி சொல்றேன் இந்த இந்த போத்தில் தண்ணி நிரம்பி இருக்கிறதே திஸ் இஸ் நாட் ஆண்ட ப்ரொமிஸ் இது கையிலேயே இருக்கிறது இது ரியாலிட்டி அதுபோல இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறேன் எல்லோரும் ஜெய்சுவை சொந்த ரட்சகராயிட்டுக் கொண்ட எல்லோரும் கிறிஸ்து ஜெய்சுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் மகனாய் மகளாய் இருக்கிறீர்களே தீஸ் இஸ் அ ஃபினிஷ் டீல் அப்பா திஸ் அ குட் நியூஸ்

கண்ணை திறக்காமல் தாரும் 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 அண்டு கொண்டிருந்தால் எங்களுக்கு வந்து சேர்ந்ததையே தாரும் அனுப்பும் அனுப்பும் அண்டு கொண்டிருந்தால் இதான் அப்பா பெரும்பாலான குருட்டுத்தனமான பிரேயஸ் கண்ணை திறந்து பாருங்கள் ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்கள் எப்படி ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார்ப்பது இந்த வார்த்தையை பாருங்கள் அது சொல்லுது நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருக்க எல்லோரும் அப்பா நாங்கள் எல்லோரும் கிறிஸ்து ஜேசுவை பற்றும் விசுவாசத்தினர் நான் இப்ப கிறிஸ்துவை பற்றி தான் சொல்றேன் அவரை ஆண்டவர் என்றும் தேவனுடைய குமார் என்றும் விசுவாசித்து அவர் அவர் அவரை தேவன் மறித்தோல் இருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் சதா காலங்களும் ஜீவிக்கிறார் எங்கள் பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் விசுவாசித்து அரைக்க பண்ணும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் இதான் அப்ப கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இதை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரனாய் மகனாய் மகளாய் இருக்கிறீர்கள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுய சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் என்றும் பெண் இல்லை நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து ஜேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் வாட் ஆர் பிளஸிங் மேன் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து ஜெயவுக்குள் ஒன்றாக இருக்கிறது இல்லை இது யாருண்டாலும் பரவாயில்ல எந்த நேஷனாக இருக்கலாம் எந்த மோ யூ நோ டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கலாம் ஆஃப்ரிக்கனா இருக்கலாம் சைனீஸாக இருக்கலாம் அமெரிக்கனா இருக்கலாம் ஸ்ரீலங்கனா இறக்கலாம் தமிழாக இருக்கலாம் சிங்களிஸாக இருக்கலாம் இவனாயிரும் இருந்தாலும் ஜெய்சுவை பற்றும் விசுவாசத்தினாலே சர்வத்தையும் படைத்த தேவன்ட லீகல் மகனாய் மகளாய் நீங்கள் பார்க்கிறீர்கள் அலுயோ வட் அப் குட் நியூஸ் அடுத்தது நீங்கள் கிறிஸ்துவின்னுடையவர்களானால் ஆப்ரஹாமின் சந்ததியாரையும் சந்ததியாராயும் யாராயும் வாக்குத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறேன் உலகத்தையே ஆண்டவர் வில்லளி கொடுத்தது ஆப்ரஹாமுக்கு அந்த சந்ததியில அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரராய் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோமா இதுதான் அப்ப சொல்ல இல்லாத புழுகு உலகடகு அதான் இந்த பைபிள் எங்களுக்கு பாராட்டி அன்பு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் எங்களுக்கு செய்து முடிச்ச விஷயம் புழுக விட மனுஷன் புழுகரை விட கூடு கூடின விஷயம் இருக்கு ஹல்லூயா ஸோ ஐம் டெல்லிங் யூ கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வந்த வந்த பொழுதே உங்களை தேவன் இவ்விதமாய் இவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் இட்ஸ் நாட் அ ப்ராமிஸ் திஸ் இஸ் ஆல்ரெடி டான் லைக் ஒரு ஒரு சைல்டு உங்களோட வீட்டில் பிறந்தால் அந்த பிள்ளை பிறப்பாலேயே டேக் ஓவர் பண்ணதப்பா எல்லாம் அதுக்கு சொந்தமாய் இருக்கிறது ஆனால் இதுக்கு பதிலாக சமயம் ரிலிஜன் எப்படி உருவாகுது என்றால் கட்டளைகள் நீ இது செய்தால் உனக்கு இது கிடைக்கும் இது செய்யாட்டால் உனக்கு தண்டனை கிடைக்கும் அல்லது ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கற்பனைகளுக்குள்ள கிறிஸ்டியானிட்டி இல்லை உள்ள எல்லா ரிலிஜனுக்கும் ஹிந்துசம் நான் ஹிந்துசத்துல இருந்து வந்து நான் கீதில எல்லாம் கட்டளைகள் இருக்கு குர்ரான்ல கட்டளைகள் இருக்கு புடிசத்துக்கு கட்டளைகள் இருக்கு பல பேர் பிள்ளையா நினைக்கிறேன் என்றால் கிறிஸ்டியானிட்டியும் டென் கொமான்மெண்ட்ஸ் நோ 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 டென் கொமான்மெண்ட்ஸ் ஜேசு கிறிஸ்து வந்து செய்து முடித்து அதை அப்படியே சிலுவையில அரைந்து விட்டார் அது அதுவும் குறிப்பாக மறுபடியும் பிறந்த உங்களுக்கும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை ஹல்லல்லூய்யா ஹல்லலூயா அது ஜூதருக்கு கொடுக்கப்பட்டதப்பா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை பாரும் ஒருக்கா பார்ப்போம்மா ஆஹ் நியாய பிரமாணம் எப்படி வேறுபாடுதா அஹ் பார்ப்போம் பார் பைபிள் சொல்லுது பைபிள் தான் சொல்லுது தேவந்தான் முந்தி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் ஆனா ஜேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாயிருக்கிறார் அதை சிறு அறைந்து அரைந்து போட்டார் அதே மறுபடியும் எடுக்காதீர்கள் என்ற பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்டியனா சர்ச்சுக்கும் போறீங்களா ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா சுகம் இல்லையா சமாதானம் இல்லையா சொல்லத்தக்க ஒரு எழுப்புதல் நல்ல சந்தோஷம் இல்லையா ஒன்றை ஒன்று நீங்கள் ஜெய்சீக்கிரத்து செய்து முடித்ததில் விசுவாசம் வைக்காமல் நீங்கள் செய்கிற நன்மை தீமையில அதாவது பழைய கட்டளையான நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்ற ட்ரை பண்ணுவீர்களானால் அதை முயற்சி செய்வீர்களானால் நான் எழுத இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு பாவமே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களை பாவம் மேற்கொள்ளும் அது மாத்திரமல்ல பைபிள் சொல்லுது நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் ஒருதரும் இல்லை அதான் அதான் பெரிய நல்ல பாஸ்டர்ஸ் உண்மையாக ஊழி நான் சொல்றேன் இந்த உலகத்தில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அத்தனை பாஸ்டர்மரை நான் மதிக்கிறேன் என்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் மகன்களாய் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு செல்றார்கள் ஐ ரெஸ்பெக்ட் ஆனா அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் கவலை சோகம் வருத்தம் துன்பம் இன்றைக்கும் நான் ஒரு ஒரு சகோதரிக்கு பிரே பண்ணியிருந்தேன் அந்த மகள் பாசிட்டா இருக்கணும் தன் மகனுக்கு சுகம் இல்லை என்ற அந்த என்ன அறியாமை என்றால் நியாய பிரமாணத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் கிருபை மிருந்தும் கிறிஸ்துவும் விழுந்து போறீர்கள் உங்களுக்கு வை பேத்தால வர்ற கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதால வார அத்தனை ஆசிர்வாதங்களிலிருந்தும் உங்களை அறியாமலே நீங்கள் நன்மைதான் செய்ய பாக்குறீங்க ஆனால் விழுந்து போறீர்கள் ஏனென்றா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது என்றால் ஜேசு கிறிஸ்துவ புறம்பே தள்ளுது எங்கட சுய கிரியல எங்களை தங்கனைக்க வைக்கிறது இதுதானப்பா ஸ்ட்ரேட் ஜனங்கள் ஜேசு கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ணாங்க என்ன ரீசன்டா நியாயப்பிரமாணம் எங்களுக்கு இருக்கு நான் நல்லவனா இருந்தால் தேவனை ஏற்றுக்கொள்ளட்டும் நான் பிழை விட்டால் என்ன தண்டி கட்டும் என்று ஒரு பிள்ளையான முட்டாள்தனமான டீல போய் விழுந்தாங்க அதுல விழுந்தால மோசையும் எல்லாருமே இவன் வனாந்திரத்திலே விழுந்து செத்தார்கள் அதான் சொல்லுது நியாய பிரமாணத்தின் கிரியக்காராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் நியாய பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறான் ஒரு புல இந்த வருஷம் முழுக்க நல்லா இருந்துட்டு அடுத்த வருஷம் ஒரு புல விட்டீங்கள் நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி முழு முழு தண்டனைக்கும் ஏற்றவர்களாக போறீர்கள் சோ தட் இஸ் அ பேட் அதுக்கு பின்னால போகாதீர்கள் ஓகே நியாய பிரமாணமும் விசுவாசத்துக்குரியதல்ல பைபிள் சொல்றது மனுஷன் புதிய சிருஷ்டி விசுவாசத்தினால் பிழைப்பான் எது விசுவாசம் ஜெயசு கிறிஸ்து எனக்கு செய்து முடித்ததில் நம்பிக்கை வைத்து நீங்கள் இருப்பதனால் பிழைக்கிறீர்கள் ஆனா பைபிள் சொல்றது நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல அது மாத்திரமில்ல ரோமர் பதினேழு ரோமர் எளி இருக்கு விசுவாசத்தினால் பெற்று கொள்ளாத யாவும் பாவமே அப்ப நீங்க நியாய பிரமாணத்துக்களாக நல்லவனா இருந்து ட்ரை பண்ணி ஏதாவது பெற்று கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் பைபிள் சொல்லுது ரைட் ப்ளீஸ் கிறிஸ்து உங்களுக்கு செய்து முடித்ததை ஏற்றுக்கொண்டு உங்களோட சரிபொலியை பார்க்காமல் அவர் உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களை அறியாமலே பரிசுத்த வாழ்வு உங்களோட ஒரு கனியாக இருக்கும் ஆள் அல்லூதம் பைபிள் சொல்லுது நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்று ரோமர்லி இருக்கு இதென்ற அர்த்தம் என்ன அதுக்கு மாறாக நான் கிரு கிருபையை விட்டு நியாயப்பிரமாணத்தை உட்பட்டிருப்பேன் ஆனால் எனக்கு இன்றைக்கு ஒப்புவோம் பாவம் உங்களை மேற்கொள்ளும் அது பாஸ் டைம் இருக்கலாம் நியாய பிரமாணத்தை போதிக்கிறீங்களா நீங்கள் சொல்றதன் சபையில் நடக்காது ஒரு காலத்தில் நீங்க போதிக்கிறீங்களோ அதுலயே நீங்கள் விழுந்து போவீர்கள் ஏனென்றால் வசனம் நீ நீங்க நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் மாத்திரம்தான் பாவம் உங்களை மேற்கொள்ளாது மாறி நியாயப்பிரமாணத்துக்கு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டிருப்பீங்கண்டா இன்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பாவத்தில் வெளிவீர்கள் அது மாத்தமல்ல உலகத்தில் பிறந்த ஈவன் மோசைட கட்டளைகளை ஒரு தனியும் நிறைவேற்றலை ஸ்ட்ரீட் ஜனங்களே சேர்த்தார்கள் மோசையே அதில் ஃபெயிலாக போனான் ஸோ டோன்ட் ட்ரை உங்களுக்கு ஏன் என்ன சொல்லுங்க அன்பு உங்களுக்கு ஊற்றப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கட்டளை தேவையில்லை அல்ல நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது ரோமர் அஞ்சாஞ்சின்படி தேவ அன்பு உங்கள் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது அன்பு நிறைந்தவனுக்கு உலகத்தில் ஒரு கட்டளையும் தேவையில்லை அவன் பொய் சொல்ல மாட்டான் களவெடுக்க மாட்டான் கொல்ல மாட்டான் மாறாக மற்றவனுக்கே ஜீவனை கொடுப்பான் அப்படிப்பட்ட புதிய சிருஷ்டி பாய் நீங்களும் நானும் சிறி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அதான் நான் கலாத்தியர் மூன்று இருபத்தாறுல சொல்லிந்தேன் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் அலல்லூயா ஜேசு கிறிஸ்து செய்கிற அத்தனை கிரிகளையும் செய்த அத்தனை கிரிகளையும் நாங்களால் செய்ய முடியும் அதை விட மேலான கிரிகளையும் செய்ய முடியும் ஏனென்றால் அவரோடு கூட நாங்கள் அடக்கம் பண்ண முடியும் வாசிப்பமா இப்படி பட்ட ஆக்கில் இருக்கிறோம்னு கலாத்திய ரெண்டு இருபது இதுதான் உங்களோட ரியாலிட்டி ரைட் நீங்கள் தேவரகமா சிருஷ்டிக்கப்படாட்டில் தேவன் கேட்டதை உங்களால் செய்யலாது நான் சொல்றேன் ஒரு ஒரு பண்டிக்குட்டியா பிறந்தது ஒரு காலம் சிங்க குட்டியா பிறக்க முடியாது அதை விட ஒரு கழுகு கழுகு குஞ்சா இருக்கிறது சிங்கம் போல வர முடியாது என்ற ரெண்டும் டிஃபரெண்ட் டைப் பழைய மனுஷன் தேவனுக்கு ஏற்றவன் அல்ல அவன் விழுந்து போன பாவமும் மரணமும் ஆண்டு ஆண்டு கொண்டிருந்த ஜீவனுடையவனாக இருந்தான் புதிசாக சிருஷ்டிக்க வேண்டி வந்தது ஜெயசி கிறிஸ்து என்றால் பழைய மனுஷனால தேவனோட டீல் பண்ணவே இயலாது அதற்காகவே வந்து அவர் தன்னுடைய எங்களுடைய உடையத்தை தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இடத்தை எங்களுக்கு தந்தார் பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூஷன் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல பழைய மனுஷன் ஆண்டு கொண்ட பழைய மனுஷன் அல்லப்பா நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் பழைய மனுஷன் ஜெய்சுவே ஆண்டவரன் சொல்லும் பொழுது பழைய மனுஷன் மரிக்ரான் புதிய மனுஷன் பிறக்கிறான் அந்த புதிய மனுஷனை பற்றி பைபிள் சொல்லுது கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் யார் பழைய மனுஷன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் நான் ஆறாம் இனி நான் அல்ல பழைய மனுஷன் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் இப்ப பாருங்க இந்த போத்திலுக்குள்ள தண்ணி மாத்திரமே என்ன அர்த்தம் இதுக்குள்ள வேறு ஒன்று மில்லியன் அர்த்தம் தண்ணி மாத்திரமே இருக்கிற தண்ணியே இதற்குள் இருக்கிற தமிழ் என்ற அர்த்தம் என்ன இந்த போத்து நிரம்பி போயிருக்கிறது தண்ணியால் அது போலவே உங்களுக்கு பைபிள் சொல்லுது கிறிஸ்துவே கிறிஸ்துவும் என்றால் எனக்குள்ள கிறிஸ்துவும் இருக்கிறார் வேற காரியங்களும் இருக்கின்ற அர்த்தம் அப்படி அல்ல கிறிஸ்துவே என்றால் நீங்கள் உச்சந்தலைந்து உள்ளங்கள் வரை உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் கிறிஸ்துவினால் நிரம்பி போய் இருக்கிறீர்கள் ஆல்தர் தூயா திஸ் இஸ் அ ரியாலிட்டி யார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு சொல்லுகிறேன் நற்செய்தி ஜேசுவே ஆண்டர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு புதிய சிருஷ்டி சிருஷ்டிக்கப்பட்டிருப்பீங்க என்றால் உங்களுக்குள் ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனுடைய பார்வையிலே கிறிஸ்து மாத்திரமே நிரம்பி போய் போயிருக்கிறார் நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமி ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் எங்கட விசுவாசத்தினாலே பிழைக்கிறோம் என்ன இப்ப மீனின் பிழைப்பே தண்ணிக்கு இல்லையாப்பா மான் பிழைப்பு வெளியில அல்லது புல்லில நாங்கள் பழைய மனுஷன் பாவம் மரணம் ஆண்டு கொண்டு அந்த அதுதான் எங்கட இன்மையாம அதுக்கெல்லாம் பிழைச்சிருந்தோம் செத்திருந்த உண்மையா ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ரைட் பிழைத்திருக்கிறோம் அவருடைய வார்த்தை அந்த அந்த அபிஷேகம் அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே நாங்கள் வாழ்றாக்கு நாங்கள் பிறந்திருக்கிறோம் அதான் சொல்லுது எண்ணில் அன்புகுந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குறதில்லை நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறைத்தது வீணாயிருக்குமே நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு பின்னால போவீங்கள் என்றால் கிருபையை விருதா வாக்குறீர்கள் என்றால் தேவன் நீங்கள் செய்யற நன்மை தீமை பாராமல் அவர் உங்களுக்கு பாராட்டின அன்பு அன்மெரிட்டட் அது உங்களை பாராமல் பார்த்து பாராமல் தன்னுடைய மகனாய் மகளாய் மாற்றினதில் இருந்து நீங்கள் கண் சொறிய போன குருடர்களாய் விழுந்து போகிறீர்கள் அதான் சொல்றது நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குறதில்லை பவுல் சொல்றார் தேவனுடைய கிருபையை நான் ஐ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த கிரேஸ் என்ன பாவமா செய்கிறது இல்ல இந்த அத்தனை காரியங்களையும் பெற்று உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டு பிறந்திருக்கிறோம் நான் தேவனுடைய கிருவையை விருதாவாக்குறதில்லை நீதியானது நியாய நியாயப்பிரமாணத்தினால வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே இப்பொழுதும் சபைகளிலே நியாய பிரமாணத்தை போதிக்கிறீர்களா நீங்கள் கிறிஸ்து வந்ததை கேன்சல் பண்ணுறீர்கள் கிறிஸ்து உங்களுக்கு செய்து முடித்ததை ஒன்றுமில்லை என்று சொல்லிப்பட்டு போகிறீர்கள் அல்ல லூயா சோ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்காங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பாருங்க ஒமதி ஒன்று மூண்டு நிருபங்களை வாசியுங்கள் உங்களுக்கு உண்டானவற்றை அறிந்து கொள்ளுங்கள் வேற்றுமையான உபதேசங்களை வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களையும் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கு பழைய பழையற்பாடாதான் முடிவில்லாத வம்ச வரலாறையும் நீ சிலருக்கு கட்டளையும் பொருட்டாக அப்படியே அஞ்சு சொல்லுது கற்பனையின் பொருள் என்னவென்றால் புதிய சிருஷ்டிப்பின் சாராம்சத்தை சொல்லுது கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அதை நான் சொன்னேன் நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல அப்ப நியாயப்பிரமாணமே இல்லை கிருவையில தான் மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் யார் பவுல அவங்கள விட்டு விலகி போனாக்கள் நியாய பிரமானம் ஆக்கல்லாம் இப்ப தமிழ் திருச்சபை உள்ளது மெஜோரிட்டி வந்து இந்த நியாய போதகத்தினால இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு என்ன பூச்சி பிடிச்சு போய் கிடக்கு அல்லது கிருமி பிடிச்சு போய் கிடக்கு ஒரு நைன்டி நைன் பெர்சன்ட் ஹெல்ப் தென் இட் டெலிவரன்ஸ் என்ன நியாய பிரமானத்துல டெலிவரன்ஸை கொடுத்தால் நான் சொல்றேன் தேவனுடைய மகனாய் மகளாய் அவர்கள் எலும்பி பிராசிக்கும் பொழுது இந்த உலகமே அதிசீக்கிரத்தில் தேவன்ச்சை நான் நிரம்பேன் அதற்கு மாறாக ஆவியில தொடங்குறாங்க பிறக்கும் பொழுது ஆவியில தொடங்குறாங்க ஆனால் இறக்கும் முடிக்கும் பொழுதோ மாமிசத்துல கொண்டே விடுறாங்க புதிய ஏற்பாடுல பிறக்குறாங்க தேவனுடைய மகனாய் மகளாய் புதிய ஏற்பாடுல ஜேசிவி ஆண்டர்ன்னு சொல்லி ரட்சிப்புகளை வர்றாங்க பழையபடி பழைய ஏற்பாட்டுக்குள்ள போகும் பொழுது ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாமிசத்துல முடிக்கிறாங்க அல்லல்லூயா அதைத்தான் இந்த எழுதுறார் இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் தாங்கள் சொல்லுகிறது நியாயபிரமான ஐயா சொல்லுங்க ஐயா எனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டுதா நான் வாழ்ந்திருப்பனா எனக்கு இந்த பிரச்சனை நீங்குமா என்ன நடந்த என்றால் சொல்லு ஒரு காலம் அச்சோட சொல்ல மாட்டேங்கள் தேவன் ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமா செய்கிறார் அதெல்லாம் இப்ப சொல்லா நீ சரியா கட்டளைகளை கவனமாக காய்கொள் என்று சொன்னால் அவனை மரணம் அந்த பைபிள அப்படிப்பட்ட ஊழியர் சொல்றது த மினிஸ்ட்ரி ஆஃப் டெத் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் நியாய பிரமாணத்துக்கு கூடாக ஒரு புதிதாக பிறந்தவனை நட நடப்பிவிக்கலாம் நடத்துவீர்களானால் நீங்கள் அவனை மரணத்துக்கு ஏதுவாக நடத்துறீர்கள் ஜீவனுக்கு ஏதுவாக அல்ல நான் சொல்ல பைபிள் சொல்லுது பாருங்க தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் சபைக்குள்ள வந்த ஒரு இந்த மாதிரி வாழ்ந்து செழித்திருக்கிறான் கூட இத்தனை கனிகள் வருகிறது உலகத்தில் போய் கலக்கிறானா என்ற பார்க்காமல் ஏதோ பூச வச்சு பூசைக்கு பூஜை கோயில் பூஜை வச்சு கொண்டு ஒழிய என்ன நடந்த என்று கவனிக்கிறாங்க பைபிள் சொல்லுது தாங்கள் சாதிக்கிறது என்னது என்றும் நியாய பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள் ஒருவன் நியாய பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாய நல்லது என்று அறிந்திருக்கிறோம் ஆனால் ஒரு தன்மை அனுவரிக்கலாது எங்களுக்கு தெரிந்தபடி வெரி இம்பார்ட்டன் எங்களுக்கு தெரிந்தபடி நியாய பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் நான் சொல்றேன் ஜேசுவே ஆண்டவர் என்று நீங்க சொல்லி மறுபடியும் பிறக்கும் பொழுது ரோமர் ஐந்து பதினேழின் படி தேவன் உங்களுக்கு தன்னுடைய நீதியை உங்களுக்கு ஃப்ரீ ஆக இலவசமாக தருகிறார் அது மாத்திரமில்ல ஒன்று குறுந்தியர் ஒன்று முப்பது முப்பது ஒன்று நினைக்கிறேன் நான் சொல்லுது அவரே ஜேசு கிறிஸ்துவே ஞானமும் என் நீதியும் என் பரிசுத்தமும் மீட்புமானார் அவரே என்னுடைய நீதியாக விட்டார் அதால நான் வேற எந்த நீதியை தேட வேண்டிய அவசியம் இல்லை வேற எதுக்கு நீதியை கூட்டாம இல்லாத குறைக்காம இல்லாத ஏனென்றால் ஜேசுவோட அதே நீதியை பெற்றவன் நான் பிறந்து இருக்கிறேன் அதால நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதி விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் பேர் சொல்லுது அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகவப்பெருமாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான உபதேசத்தின் சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது விளங்குறதா நீங்களும் நானும் தேவனால் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் இதில் உள்ள ஒன்றுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஏனென்றால் நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது பழையனை எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின புதிதாயின எல்லாம் எங்களுக்குள் உண்டாயிருக்கிறது அல்லூயா ஆகவே இப்படியான காரியங்கள் எங்களுக்கு கிறிஸ்டியனுக்கும் சம்பந்தமே இல்லை அல்ல லூயா இவங்கள் ரட்சிப்பு நடத்தணும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் களவடுத்தியனா கைய வெட்டு தான் களவு குறையும் ஆனா உள்ளுக்குள்ளே அந்த களவின் இந்த நியாயப்பிரமாணம் போக்காது ஆனா நீங்களும் நானும் புதிய இருதயம் புதிய ஆவி தேவ அன்பு எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்டு பிறந்திருக்கிறோம் ஆமேன் உங்களுடைய வந்தது என்னென்னு தெரிந்தா தானப்பா உங்களால் ஆப்ல பண்ண முடியும் இதை நான் அனுதினமும் எத்தனையோ பேருக்கு பிரே பண்ணுகிறேன் எத்தனையோ பேருக்கு சுகம் சமாதானம் சந்தோஷம் விடுதலை வெற்றி உண்டாகிறது ஏனென்றால் நான் பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறேன் நீதிமானாக எனக்கு நியாய பிரமாணத்துக்கும் தொடர்பே இல்லை நான் தேவனுடைய மகனாய் மகளாய் அவருடைய பரலூர் ராஜ்யத்தின் சிட்டிசனாய் நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறேன் ஜேசு கிறிஸ்து இருந்த பிரகாரமாய் இந்த உலகத்திலே நான் என்னை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் கொள்ளுங்க உங்களுக்கு என்ன வந்தாயிட்டு ஒரு மனுஷன் தன்னை யார் என்று அறிந்தான் என்றால் தனக்கு வந்த பவர் என்ன வல்லமை என்பதை அறிந்தான் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிசாசின் கிரிகளை நிப்பாட்டவும் மற்ற ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் ஒரு பெரிய சூப்பர் மேனா மாறுவான் சூப்பர் நேச்சுரல்ல தந்த காரியங்களை நடத்துவான் அப்படிப்பட்டவர்களை இருக்கிறதுக்கே தேவன் உங்களை அழைத்தார் ஜெயசு கிறிஸ்து செய்து முடிச்சி எல்லாம் சூப்பர் நேச்சுரலா இருந்தது ஹால லூயா பிரைசலோட இந்த சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்க நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களா நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல பிறப்பாளிய தேவனுடைய மகனாய் மகளாய் பிறக்கிறீர்கள் உங்களுக்கு வேண்டினே எல்லாம் கிறிஸ்து ஜெய்சுக்குள்ளாய் உங்களுக்குள் வந்தாயிட்டு பைபிள் சொல்லுது அதை வாசிச்சிட்டு வாங்க திருப்பி வாசிக்கிறேன் கலாத்தியர் மூன்று இருபத்தாறு இதை இதுதான் உங்களோட சிந்திய நிரப்பட்டும் விட்டுடாதீங்கோ இந்த மைண்ட் செட்டை டியூன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ கலாத்தியர் சொல்லுது மூன்று இருபத்தாறு நான் மறுபடியும் வாசிச்சு முடிக்கிறேன் நிறைவாக இருக்கட்டும் அந்தவற்றை வசனத்துக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஓல்வேஸ் நல்ல நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து ஜெய்சுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் இந்த வேலையிலே நான் முடிக்கும்போது சொல்லுகிறேன் நீங்கள் மகனாய் மகளாய் இருக்கிறீர்கள் இதுக்கு பிரே பண்ண வேண்டாம் ஓகே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் இந்த கோட் சூட்டை போட்டது போல ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டே இருக்கிறீர்கள் இது ஒருவனும் உங்கள் கலற்று ஏமேன் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க எல்லோரும் கிறிஸ்து ஜெய்சுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் கிறிஸ்து எங்கள் தலையா இருக்கிறார் உலகத்துல பிறந்த மறுபடியும் பிறந்த எல்லா கிறிஸ்தவனும் அவற்றை சரீரமாயிருக்கிறாங்க உங்களுக்கு வேண்டின எல்லாவற்றையும் அழு அழுது கெஞ்சி புலம்ப வேண்டிய அளவுக்கு தேவன் உங்களை விட்டு போகல தன்னுடைய மகனின் சாயலாகவே உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் அன்பின் தகப்பனே ஜெயசுபின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேர் மீது சுகத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை விடுதலையை வெற்றியை செழிப்பை ஜெயசுபின் நாமத்தினாலே எடுகிறேன் யாராவது வருத்தத்தில் இருந்தால் பிசாசை உன்னை பார்த்து சொல்லுகிறேன் விட சரீரத்தை விட்டு அகன்று போ உனக்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன் சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் சிலைத்திருப்பீர்கள் ஏனென்றால் எங்களுக்கு நல்ல ஆண்டவர் கத்தராகிய ஜெயசு கிறிஸ்து வந்து எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இதான செய்தி செய்திதான் சாராம்சம் யூ